ஆண்டவர் வந்து இங்கே பவுலை பிடிக்கும்போது, பவுலை ஆண்டவர் தெரிஞ்சிருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சிறியோருக்கும் பெரியோருக்கும் யூதருக்கும் பிரஜாதியருக்கும் கர்த்தர் எதை செய்தார் சிலுவையில், எதற்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்ற அந்த நற்செய்தியை சாட்சியாக கூறுவதற்கு என்னை அவர் பிரித்தெடுத்தாரு, அந்த காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதில் நான் நிலைநிற்கவும் எனக்கு உதவி செய்தாரு அப்படின்னு சொல்லுகிறாரு. அல்லேலூயா. நம்மளுடைய சாட்சிகளும், நம்ம அநேக இடத்துல போய் சாட்சி சொல்லும்போது எதை சொல்லுகிறோம், அல்லேலூயா, நான் எதை லேர்ன் பண்ணோ, எதை கற்றுக்கொண்டேனோ, எதை நான் விசுவாசித்தனோ, அதில் முதலாவது நிலைநிற்கும்படியாக, மற்றதெல்லாம் வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக, மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வருகிற காரியமாக இருக்கிறது. அங்கே பவுலப்போ சொல்கிறதுனா, மனம் திரும்பினத பிற்பாடு, மனம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிற்பாடு, அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், எதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டேன், எதை அங்கே ஆண்டவர் எனக்கு எப்படி கொடுத்தார் என்பதை அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுக்கிறாருங்க. அதை செய்வதனால எங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது, அந்த ரட்சித்த காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வேலை மிகவும் முக்கியமான ஒரு வேலை நம்மளுக்கு. அல்லேலூயா.